ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாங்க ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளாகில் இன்னைக்கு என்ன இருக்கேன்னா, நான் இன்னைக்கு நண்டு குழம்பு செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாயிடுச்சுன்னா அதிலே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதுக்கு நல்லா சூடு பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, அதில் இப்போது சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுடலாம். சோம்பு நல்லா போச்சுச்சுன்னா அதிலே வெங்காயம் போடலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குன்னா போடுங்க, என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதுக்கே தான் நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டேன். வெங்காயம் போட்டே கொஞ்சம் வதக்கி விடலாம். வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆயிருக்கேன்னா அது இப்போது ரெண்டு தூண்டு இஞ்சி போட்டுடலாம், ஒரு பத்தப்புல் பூண்டு போட்டுடலாம். அப்புறமா ரெண்டு பச்சை மிளகா போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்லாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வதக்கிச்சு, ஒரு 90% வதக்கிச்சு. இப்போ அதில் தேங்காய் போடலாம். துருண தேங்காய் இருக்குன்னா போடுங்க, இல்லைன்னா தேங்காய் பீஸ் கூட போடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதக்கிச்சு. இப்போது அதே மிக்ஸி ஜாருக்கே மாற்றிடலாம். பாருங்கள், நான் மாற்றிட்டேன் மிக்ஸி ஜாருக்கே. மாற்றிட்டு ஒரு அதை ஆறிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட் பண்ணலாம். அதே கடையில் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் என்ன சூடு பண்ணிட்டேன் குழம்புக்கு பார்த்து என்ன போடுங்க. என்ன சூடாயிடுச்சுன்னா அதில் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டு பொறிச்சு விட்டேன். அப்புறமா வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். வெங்காயம் எவ்வளோ வதக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். நல்லா வெங்காயம் வதக்கணும் ஃபஸ்ட்டு, அதே தான் நண்டு குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதக்கிச்சு. இப்போ அதில் கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு அப்புறமா தக்காளி, பழுத்த தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். இங்கே பழுத்த தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கலாம். தக்காளி மெசை வரைக்கும் வதக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதக்கிச்சு 90%. இப்போது அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நேரம் வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கல் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். தக்காளி மெசைய வரைக்கும் வதக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மெசேஜி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மசாலானா தேங்காய் பேஸ்ட்டு, அப்போது இப்போ போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டால் இப்போ அதில் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடலாம். 3 டீஸ்பூனு தனியாத்தூள் போடலாம். தனியாத்தூள் மிளகு குழம்புக்காக நல்லாயிருக்கும். அப்புறமா காரை பார்த்து நீங்கள் சில்லி பவுடர் போடுங்க. அப்புறமா மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் போடலாம். நண்டு குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறமா எல்லா மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அதில் நான் ஒரு எலுமிச்சை சைஸ் புளி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப புளி வேண்டாம், கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றலாம். ஊற்றிட்டு எவ்வளோ குழம்புக்காக தண்ணி வேணும் அது ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு உப்பு செக் பண்ணிடுங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா போடுங்க, இல்லைன்னா அப்படி மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் கொதிக்க விடலாம், அப்புறமா ஓப்பன் பண்ணி கொதிக்க விடலாம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதி வந்துச்சு. இப்போது அப்படி மூடாமல் நம்ம கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா இப்போது ஓப்பன் பண்ணி கொதிக்கட்டும். எண்ணெய் எல்லாம் பிரித்து வந்துச்சு. இப்போது 1/2 கிலோ நான் நண்டு வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எல்லா நண்டு அதில் போட்டுடலாம். பாருங்கள், எல்லாம் நண்டு போட்டுட்டேன். நம்ம குழம்பு எப்படி கழுக்க மாதிரி அது அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம சும்மா எல்லாம் தட்டி விட்டுட்டு அப்படி மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கொதிக்க விடலாம். பாருங்கள், இப்போ மூடி வச்சுட்டு கொதிக்க விட்டா நல்லா கொதி வந்துச்சு, நல்லா ஸ்மெல் கூட வந்துச்சு. பாருங்கள், நம்ம நண்டு குழம்பு ஆயிடுச்சு. ரொம்ப தண்ணியாக வேணால் ரொம்ப திக்காக வேணால், கொஞ்சம் தண்ணி இருக்கும் போது நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம், இல்லைன்னா அதே 6-6 அப்படி திக்காகிடும். அதுக்கே கொஞ்சம் தண்ணியாக இருக்க போது நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அதை கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம நண்டு குழம்பு பாருங்கள், சூடு சூடு நண்டு குழம்பு ரெடி.
இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு நண்டு குழம்பு, பார்க்கறதுக்கு எம்மி இருக்கதா, நான் சாப்பிட்றதுக்காக கூட அப்படி தான் டேஸ்ட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போது என் வீட்டுக்கார சாப்பிடுவாங்க, வாங்க பார்க்கலாம், அவங்கள சொல்லுவாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, கொஞ்சம் கூட பிடிச்சிருக்கேன்னா லைக் தென் சப்ஸ்கிரைப் கைஸ், ஸ்டே பாருங்க, ஹெல்த்தியாக இருங்க. சந்திக்கிறோம் ஒரு நியூ பிளாக்ல, பாய்.